வணக்கம் மகளே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சர்வருக்கு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிறானுங்க அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தினமும் நம்மளோட சேனலில் வந்து நிறைய அப்டேட்ஸை பற்றி கரெக்டாக வந்து பொருட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் வந்து கொடுத்துக்கிறானுங்க அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுறீங்க, அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுக்க மறந்துட்டீங்க, அதை போய் கொடுத்துங்க, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். மொதல் வந்து நம்ம தஷா டாப்அப் பற்றி பார்த்தலாம். தஷா டாப்அப் அப்படின்றது புதுசாக ஒரு தஷான்னு ஒரு கேரக்டர் விட்டானுங்க, ஓகேங்களா? நம்ம சேனலில் கூட அந்த பவர் என்ன அப்படின்றத போட்டுறோம் நாளைக்கு முன்னாடியே. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கார்டில் லிங்க் கொடுத்துக்கலாம், போய் பார்த்துங்க. அந்த கேரக்டர் வந்து நம்ம வந்து 100 டைமண்ட் டாப்அப் பண்ணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 டைமண்ட்னா எவ்வளோ வருதுனா 80 ரூபாய்க்கு நம்ம டாப்அப் பண்ணோம் அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 300 டைமண்டுக்கு அந்த பண்டில், 500 டைமண்டுக்கு வந்து ஒரு ஸ்கேர், பார்ட்டி அனிமல் ஸ்கேர். என்னடா பார்ட்டி அனிமல், பேரே வித்தியாசமாக இருக்குது, பார்ட்டி அனிமல். சரி, இந்த ஸ்கேர் ஒருத்தா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டாப்அப் ஈவெண்ட்டில் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கேரக்டர் வந்து நம்ம டாப்அப் ஈவெண்ட்டில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டரோட ஸ்கில் என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒருத்தா தெரியல, ஓகேங்களா? இதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் இப்போதைக்கு வந்து இதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த கேரக்டரோட ஸ்கில் பிடிச்சிருக்கும், அதனால் தாராளமாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு பிடிக்கல, அதனால் இப்போதைக்கு இந்த கேரக்டர் வந்து நான் எடுக்க போகிறது கிடையாது, அவ்வளோதான், ஓகேங்களா? இதுக்காக வந்து நான் காசெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்கார், இந்த ஸ்கேர் ஒருத்தான ஸ்கேரா அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன், அதோடைய பவர் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இந்த ஸ்கேரை பற்றி ஸ்டோரியில் வந்து கொடுத்துக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? பார்ட்டி அனிமல் அந்த கிரியேட் பாக்ஸ் வந்து கொடுத்துக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தஷா டாப்அப், இது நம்ம தெரிஞ்சது தான். பக்கத்தில் பாருங்கள், பார்ட்டி அனிமல் கன்னுன்னு கொடுத்துக்கிறானுங்க. இது ஸ்டோரில் கொடுத்துக்கிறானுங்க. இந்த கன் பாக்ஸ் இது வந்து லெஜெண்டரி கிடையாது கைஸ், வெறும் தீம் கன் தான், ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 4 கன் இருக்குது, இந்த வுட் பீக்கரு, ஏயுஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா M500 கொடுத்துக்கிறானுங்க, அதுக்கப்புறம் ஸ்கேர் கொடுத்துக்கிறானுங்க. இந்த ஸ்கேருக்கு பவர் என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் மெகசின் ப்ளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ். ஸோ இது ஒருத்தான பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துக்கிறானுங்க. இருந்தாலும் ரேட் ஆஃப் ஃபயருக்காக இந்த ஸ்கன்னு இந்த கல்லை எடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் மெகசின்காக நம்ம 500 டைமண்ட் டாப்அப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சின்ன ஒரு தீம் கன்று தான், ஓகேங்களா? இதில் ஏதாவது நமக்கு வந்து ஃப்ரீயாகவே ஏதாவது கொடுப்பானுங்க, ஏதாவது சின்ன சின்ன பாக்ஸ்லாம் கொடுப்பானுங்க, ஏதாவது ஈவெண்ட்டில் சைடில், அதில் கூட நமக்கு கிடச்சிடும். அதனால் இதை ஒருத்து அப்படி இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு 500 டைமண்ட் டாப்அப் பண்ண வேணாம் அப்படி தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ராக் பேப்பர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்டோரில் வந்து பாக்ஸில் கொடுத்துக்கிறானுங்க. நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸை வாங்கிக்கலாம். அந்த பாக்ஸில் உங்களுக்கு லக்கியில் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெட் ஸ்டோரில் இப்போதைக்கு இந்த ராக் பேப்பர் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு பாக்ஸும் 25 டைமண்ட். நீங்கள் லக்கி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட் வந்து தாராளமாக வந்து கிடைக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கறது வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும், என்ன அப்படின்னா, அந்த எக்ஸமைட் இருக்குது இல்லையா, இன்குபேட்டர் எக்ஸமைட், அது என்னையோட வந்து முடியுது, ஓகேங்களா? அதனால் யாராவது வந்து இந்த எக்ஸமைட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த எக்ஸமைட் நான் ஓப்பன் பண்ணுற பார்த்தா எனக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஸ்பின் கொடுத்துக்கிறானுங்க. உங்களுக்கு கொடுத்துக்கிறானுங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேவா? நான் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் காலையில் தான் ஓப்பன் பண்ணேன். ஃப்ரீ ஸ்பின் ஒர்க் ஆகுது, நான் ட்ரை பண்ணி பார்த்துங்க பாருங்கள். ஸ்பின் பண்ணுறேன் பார்த்தா எனக்கு ஒர்க் ஆகுது, ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி இதோட இன்னையோட லாஸ்ட், ஓகேங்களா? யாராவது எடுக்கணும், எக்ஸமேட் வந்து எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இன்றைக்கி வந்து எடுத்துக்கங்க. இன்னுமே வந்து இந்த கன்னை வந்து எடுக்க முடியாது, இன்குபேட்டர் இன்னையோட க்ளோஸு. நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் வந்து M18 தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுக்குறானுங்க அப்படின்றத, ஓகே? நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டில் வந்து மெயினான இது என்னென்னா, அந்த தஷா டாப்அப் தான். அதில் வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த கன் ஸ்கின்லாம் எடுக்காதீங்க, அதை ஒருத்து கிடையாது, சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய் பாய், சி யூ, டாடா.